வணக்கம் நண்பர்களே, நான் தமிழி. பசுமாட்டு வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப அழகான ஊருக்கு வந்திருக்கிறேன். இங்க எனக்கு தமிழ்நாடுக்கு சேர்ந்தராது போல உணர்வு ஏற்பட்டது. இங்க இது ஹைனான் தீவில் ஒரு ரொம்ப அழகான அம்மா கிராமம் இருக்கிறது. இங்க நீங்க பாருங்க, இது நெல் சாகுபடி நிறம். அப்புறம் அந்த பக்கத்துல இது கொக்குகள். தூரத்துல இது கரும்பு செட்டி. அப்புறம் வாழை. இங்க ரொம்ப நிறைய தொங்கை மரங்கள். இது ரொம்ப இயற்கையான இடம் அல்லவா? இது தமிழ்நாட்டுல கிராம பகுதி ரொம்ப மாதிரியாக இருக்கும் அல்லவா? சரி, நாங்க இப்போட்டு இந்த ஊருக்கு உள்ளே சுற்றி பார்க்கலாம். இங்க வா, இது 10 மீட்டர் உயரமான தென்னை மரங்கள். இது சீனாவின் தென் பகுதியில் உள்ள ஹைனான் தீவு சேர்ந்தது, தீவை சேர்ந்தது. இப்போட்டு வெப்பநிலை சுமார் 15 டிகிரி செல்சியஸ். உள்ள இந்த கிராமத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு வீட்டுக்கு முன்னரே பறவைகளை வளர்க்கும் தோட்டம், வீட்டு தோட்டம் இருக்கு. பாருங்க, இது வட்டார ரொம்ப பிரபலமான வெஞ்சாங் கோழி. வட்டார மக்கள் வளர்க்கிறாங்க. இது ஒரு வீட்டு தோட்டத்தில் வளர்க்கப்பட்டும் வாட்டுகள். இங்கே ஒரு இந்த கிராமத்தில் ஒரு ரொம்ப பெருசு ஆறுமரம். இங்கே வளர்க்கப்பட்டும் கோழிகள் இந்த ஆறுமரத்தின் விதைகளை தின்னும். எனக்கு இந்த ஆறுமர விதைகள் மருந்து குணமாக பயன்படுத்தப்படலாம். அப்புறம் இங்கே வளர்க்கப்பட்டும் கோழிகள் இந்த ஆலமர விதைகளை தின்னும். இது ஒரு வட்டார ஒரு எப்படி சொல்லலாம், இது வட்டார மக்களின் வீடு தான். இந்த இதற்கு 2 மாடிகள் உள்ளது. இது அவரது கோழி தோட்டம். இந்த தோட்டத்தில் வளர்க்கப்பட்டும் வெஞ்சாங் கோழி அவற்றின் கறி ரொம்ப சுவை. இதனால இந்த கோழிகளின் இந்த கோழிகள் சீனாவில் மிகவும் பிரபலமானது. இப்போது சூரியன் இறங்குறது. இந்த வீட்டு பறவைகள் கோழிகள் கோட்டகைக்கு திரும்பியுள்ளது. அவற்றின் இது இறகை அழகா இருக்கு. நாம் ஒரு உந்திரை எப்படி கடுப்பிருக்கா, நான் முயற்சி தேடுறேன். பறக்க முடியும். இது ஆறு மர விதைகளை தின்னும் பறக்க முடியும். பறக்க கூடிய கோழி ஒன்று. சரி, இந்த கோழி கோழி தோட்டத்துக்கு வெளியே சுற்றி பார்க்கலாம். இந்த கோழிகள் இந்த கிராமத்தில் மேய்ச்சலுடன் வளர்க்கப்படுகிறது. அப்புறம் இந்த தோட்டத்தில் சுமார் 20 அல்லது 30 கோழிகள் உள்ளது.
இந்த வீட்டு இந்த வீட்டு உரிமை யாரல ஒரு உணவகத்தை உணவகம் இயங்குறாது இயங்குறாங்க இயங்குறாங்க ஸோ இந்த கோழி ஒரு காலத்துக்கு பிறகு இந்த உணவகத்தில் அனுப்பி சமையலுக்காக பயன்படுத்தலாது இந்த வீட்டில் இந்த இன்னொரு வீட்டு தோட்டத்தில் கரும்பு செட்டி வரலாது அப்புறம் இங்கே சில தக்காளி செடிகள் பயிறு செட்டி பயிறு கொடிகள் இருக்கு ரொம்ப தமிழகத்தில் இருக்கும் போல உணர்வு எனக்கு ஏற்பட்டது இது ஒரு ஹைனான் தீவில் ஒரு சாதாரண கிராமம் ஊரு இருக்கு அப்புறம் இந்த தோட்டத்தில் இன்னும் வாழை மரங்கள் இருக்கு இப்போது இது இந்த மரத்தில் வாழைகள் இன்னும் பழக்கவில்லை அதற்கு பக்கத்தில் சின்ன மாம்பழங்கள் அப்பாப்பையா இருக்கு ஸோ இது எல்லாம் வெப்ப மண்டலத்தில் சதமாக பொதுவாக வளர்க்கப்பட்டும் பழங்கள் அல்லவா எவ்வளவு அழகான கிராம சூழலில் இன்றைய நேரலை நிறைவுக்கு வரல ஸோ இந்த காணொலிக்கு உங்களுக்கு பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்